தமிழகத்தில் சர்ச்சையை உள்ளாக்கியிருக்கும் மதுவிலக்கு கொள்கை, மதுவிலக்கு கொள்கையை கையில் வைத்துக் கொண்டு அரசியல் நடத்தும் அரசியல் கட்சிகளின் அணுகுமுறை குறித்து இந்த விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மதுவால், மதுவின் கொடுமையால் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது, பல்வேறு நிலைகளில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறது. என்றாலும் கூட மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்துவதில் அரசு ஒரு மெத்தனமான போக்கை தான் கையாண்டு கொண்டிருக்கிறது என்பதான குற்றச்சாட்டுகளை பல எதிர்தரப்பு கட்சிகளும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அரசுக்கு போதிய வருவாயை ஈட்டுவதற்கு இந்த துறை பெரிய வலுவாக இருக்கிறது என்பது அரசின் சார்பில் முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு மதுவின் உண்மையிலே மதுவிலக்கு பாதுகாவலர் என்று சொல்லி தங்களை தங்களை அறிக்கை விட்டுக் கொண்டுகிற தலைவர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படியோ அந்த சமுதாயத்துக்கு நலம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கொள்கையை எடுத்து பேசினாலும் கூட பரவாயில்லை. நான் என்ன கேட்டேன்னா, இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கொள்கையை எடுத்து சொல்லுன்ற போது அது மக்களுக்கு ஏற்படுவதா இருக்கிற போது அது தப்பா சொல்லக்கூடாது. சார், சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் இருப்பது அரசியலில் நாகரிகமா என்று ஒரு கேள்வி இருக்கு. நாகரிகம் இல்ல. நீங்கள் ஒரு கொள்கையை வெளிப்படுத்துகிறீர்கள். உதாரணமாக சமரசம் சார் சொன்னாரு, நான் இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய அனுபவத்திலே நான் குடித்த பழக்கம் இல்லை என்று சொன்னார். இது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு, அவருடைய வாழ்வினுடைய வெளிப்பாடு. இது ஒரு நம்பிக்கையை சொல்கிற போது இளைய தலைமுறை பார்க்கிறவர்களுக்கு, ஆஹா, இத்தனை ஆண்டுகளும் இப்படி ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் என்ற ஒரு முன்னுதாரணமாக இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் சொல்கின்ற கொள்கையை மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழித்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு மது ஒழிப்பு மாநாடு என்று நடத்துகின்ற சில அரசியல் கட்சிகள் மாநாட்டுடைய திடலுடைய பின்பந்தலில் மது கொடுத்தவர்கள் எத்தனை விவகாரம் வந்திருக்கிறது. மது ஒழிப்பு தீர்மானங்களை நிறைவேற்றி விட்டு மாநாடு முடிந்தவுடன் மது கடைகளில் சங்கமித்த குடும்பம் கட்சிகள் எத்தனை இருக்கிறது, அதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சும்மா சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக வைத்துக் கொண்டிருக்கிற அரசியல் தலைவர் நீங்க எப்படி பார்க்கிறீங்க? தலைவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்காக சிலவற்றை சொன்னாலும் கூட அவர்கள் மது குடிக்கிறார்களா என்பதை பார்க்கணும். அப்படி யாரும் மது குடிக்கல, அதனால அவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்க தான் வேணும். முதல்ல இந்த சமுதாயத்தை, சார், நான் ஒரு கட்சி தலைவன் என்று சொன்னால் என் தொண்டர்களிடம் அந்த அடிப்படை கொள்கைகளை நான் வலியுறுத்த வேண்டுமா இல்லையா? சோ வலியுறுத்தணும். ஆனாலும் கூட எல்லா தொண்டர்களும் கற்றவர்கள் கொண்டவன் முடியாதுங்க, யாராலையும் முடியாது, எந்த கட்சியிலும் முடியாது. அதனால முதல்ல வழிகாட்டுகின்ற உபதேசம் என்பது ஊருக்காக தான் இருக்கு. இல்ல, வழிகாட்டுகின்ற தலைவர்களாக அவர்கள் இருந்தாலே போதும். சரி சமரசன் சார், உங்கள் நிலையில் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு தலைவர்கள் ஒரு கட்டுக்கோப்போடு இந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்று முன்னிறுத்துகிற தலைவருடைய வார்த்தைகளை நிச்சயம் மதிக்கிறோம், அதை நாம் விமர்சிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு மாற்றத்திற்கு இப்படிப்பட்ட தலைவர்களுடைய கருத்துகள் ஆழமான கருத்துகள், அருமையான கருத்துகள், அதை மறுக்கவில்லை. ஆனால் அப்படி சொல்கின்றவர்களே தங்களுடைய கட்சிக்குள் இருக்கிறவர்களுக்கு சாராய ஆலைகளை திறந்து வைத்துக் கொண்டு வியாபாரம் நடத்தி கொண்டுவதற்கும் சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறார்களே, எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இன்றைய தினம் இந்த வந்திருப்பதற்கு காரணம் பதவிப்படுத்தும் பாடு. கருணாநிதி அவர்கள் சாகும் பொழுது கூட முதலமைச்சராக இருந்து சாக வேண்டும் என்று நினைத்தவர். ஒரு அவரை பற்றி சொல்வார்கள், நிறைய எழுதியிருக்கிறார். ஒரு கல்யாணத்துக்கு போனால் மாப்பிள்ளையை பார்த்தா நான் அந்த மாப்பிள்ளையாக இருக்கணும்னு பாருங்க. ஒரு பாட தூக்கிட்டு போகும்போது பணமாக போகும்போது நான் அந்த பணமாக இருக்கணும்னு நினைப்பாராம். ரெண்டுமே சமமாக நினைக்கிறவர். அதே போல் ஆயுள் முழுதும் வாழ்நாள் முதல்வர் என்ற பேரோடு தான் நான் போய் சேரணுமே தவிர அது இல்லாமல் போகக்கூடாது. கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதல்வர் என்ற நிலையோடு போய் சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவரே தவிர பதவி இல்லாமல், அவர் 10 நாள் சாப்பாடு இல்லாமல் கூட இருப்பாராம், 10 வினாடி பதவி இல்லாமல் அவரால் வாழவே முடியாது என்பது பரந்தனுடைய கணக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக இந்த மது கொள்கை என்பது மாநிலத்துக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, கொடுக்கப்பட்டு இருக்கிறது தவிர இது தேசிய கொள்கை. ஏனென்றால் இந்தியா ஒருமைப்பாடு என்பது உண்டா இல்லையா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாநில ஆந்திரத்தில் கேரளத்தில் பாண்டிச்சேரியில் எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மக்களும் ஓட்டு மத்திய அரசுக்கு போடுகிறார்களா இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஐக்கிய இந்தியாவாக இருக்கின்ற பொழுது, இது போன்ற ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? இதுதான் வாதம். அதை எடுத்து இது தேவையற்றது என்று இந்திய அரசு கருதுமானால் அது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் அதை எடுத்து விடலாம். அது தேவையில்லை என்று அது இருக்கட்டும் என்று இருந்தால் விளையாடி கொண்டு இருக்கக்கூடாது. குஜராத்தில் காந்தியடிகள் பிறந்தபோ காந்தியடிகள் வாழ்ந்த ஆசிரம் பக்கத்திலேயே ஒரு பங்க் இருக்குது, பெட்ரோல் பங்க். அங்கே போனால் பைப்பு திருப்புனா பெட்ரோல் வருது, டீசல் வருது, ஆயில் வருதுன்னு இல்லை, இந்த இதுவே வருது. எது சாராயம் அங்கே வந்து டோர் டு டோர் அங்கே சர்வீஸே அப்படி செய்கிறான், ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், டோர் டு டோர் கொண்டு போய் கொடுக்குறான். இதெல்லாம் இங்கே இல்லை. தமிழ்நாட்டை விட கர்நாடகாவில் மதுவால் வரவு அதிகம், ஆனால் அது தனித்தனியாக கொடுத்துருக்குது. அந்த கணக்கு அரசாங்கத்திற்கு வந்து உலகத்திற்கு சொல்லவில்லை.
கர்நாடகாவில் இங்கே இருக்கின்ற மதுவை விட அங்கே வருவாய் அதிகம். அது அரசாங்கமே இங்கே அங்கே அரசாங்கமே எடுத்து நடத்தாத காரணத்தால் வருவாய் பல்வேறு வகையிலே பிரிந்து போய்விடுகிறது. ஆனால் இதுதான் கண்ணை குத்துகிறது. காரணம் எப்படியா, இப்போ யாராவது மக்கள் நலம் மக்கள் நலன்னு பேசுகிறவங்க ஒருத்தராவது தான் பதவிக்கு வந்தால் தான் இது பண்ணுவேன்றானு தவிர பதவிக்கு வராமல் போராடுறது, போராடி அதில் ஒரு பெயர் வாங்கினா ஓட்டு வரும். இப்போ பாமகவுக்கு எவ்வளவு மெம்பர் எவ்வளவு ஓட்டு, எந்த அடிப்படையில் இந்த வாதத்தை வைக்கிறாங்க, இது இதனால் என்ன லாபம், இதுவெல்லாம் நாட்டில் வந்து ஒரு விவகாரத்தை உருவாக்கி சண்டையை உருவாக்கி அதில் குளத்தை கலக்கிட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வெல்லாது. இந்த தேர்தல் முடிந்த பிறகு கருணாநிதியானாலும் சரி அன்புமணி ராமதாஸ் ஆனாலும் சரி அவர்கள் என்ன நிலைக்கு போகிறார்கள் மக்கள் மத்தியில் என்பதை தேர்தல் இருக்கிறது, மாறுதலுக்கான காரணங்களை தேர்தல்கள் சொல்ல போகிறது என்பதை நாமும் காத்திருந்து பார்ப்போம். இந்த நிலையில் இன்றைக்கு ஆட்சி பீடத்திற்கு வந்தால் மட்டும் இந்த மாதிரியான மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அரங்கேற்றி விடுவோம் என்று சொல்கிறார்களே, இதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகளாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா சார்? மதுவிலக்கு என்பது மிக மிக அவசியமான ஒன்று தமிழ்நாட்டிற்கு. அண்ணன் சொன்ன மாதிரி வெளிநாடுகளெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படி இருக்குது, மற்ற மாநிலங்கள்லாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லும் போது பாதிப்பு என்பது தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி மக்களுடைய வருமானம் பொருளாதாரம் என்பது மிக மிக குறைந்து போய்விட்டிருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பதுக்கு அரசாங்கம் காரணமல்ல, மக்கள் தான் வந்து போதைக்கு அடிமையாகிவிட்டு வேலைக்கு செல்லாமல் விழுந்து கிடக்கிறது. நீங்கள் போதை விற்பனை செய்கிறீர்கள், அப்புறம் வாங்காமல் என்ன சார் பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் விற்பனை செய்கிறார்கள், அப்போ நீங்களே விற்பனை செய்துவிட்டு வாங்க மக்கள் குடிக்கிறார்கள் சொன்னால் எந்த குற்ற சாட்டை நீங்கள் எப்படி வைப்பீங்க? நான் குடிப்பது குடிக்காமல் இருப்பது என்னிடத்தான் இருக்க வழிய, நீங்கள் விற்கிறதுக்காக நான் வந்து வாங்கி ஆகணும்னு அவசியம் கிடையாது. உலகத்தில் எவ்வளோ பார்வை பண்ணுது, சரி சரி சரி, நீங்கள் விற்கிறன்றதுக்காக நான் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லையே. குடிப்பது குடிக்காம இருக்குது, போதைக்கு அடிமையாகி வேலை வெட்டிக்கு போகாம வருமானம் இல்லாம குடும்பத்தை பசியும் பட்டினியும் போட்டு பிள்ளைகளை படிக்க வைக்காம அமைந்த அகர் எழுந்துவிட்டதுக்காக நல்லா தண்ணி அடிக்காம ஆரோக்கியமா இருக்கிறான், அவன் குடும்பம் வந்து நல்லா இருக்கும், அவன் நல்ல பசங்களை நல்ல பள்ளிகளை படிக்கிறான், பொண்டாட்டி கழுத்துல முக்களை கை தங்கம் போட்டுருக்கு, நான் என் பொண்டாட்டி கழுத்துல வெறும் மஞ்சள் கை தான் இருக்குதுன்னு பார்த்து திருந்தாத நான் அரசாங்க மது விளக்கை நிறுத்திட்டா விற்காம விட்டா நான் திருந்துருவேனா? திருந்தது என்பது என்னுடைய இருக்கிறது இருக்கு, யாரும் யாரையும் திருத்த முடியாது. ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயத்துல வந்து இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமைதான், அந்த அதை செய்ய வேண்டியதான் நாங்களும் சொல்கிறோம். சரி, தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு ஒரு பார்வையாளர் இணைப்பிற்கு அவருடைய கருத்து கேட்போம். ஐயா வணக்கம், நீதிக்காக. எங்க சார் பேசுறீங்க? ரவிச்சந்திரன் சார் சொல்லுங்க சார். இன்னைக்கு பெண்களுக்கு அந்த காலத்து கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, டெலிவரி ஆனப்போ கொடுப்பாங்க பிஸ்கட் பிராண்டு. இன்னைக்கு போயிட்டு கடையில போய் ஒரு சாதாயத்தை கலக்க இந்த சாதாயம் கட்டாம இன்னொரு சாதாய யுகல கொடுப்பான். சரி, அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவால உள்ள கம்பெனி உடைய நிறுவனத்தை வந்து அதே மாதிரி முறையான சாராய உற்பத்தி பண்ணது இல்ல, கள்ளச்சாராயத்துல செத்து போனாங்க சொல்றாங்க, கள்ளச்சாராய செத்தவங்க கிடையாது, எரி சாராயம் கருத்தல் சாராயத்துல செத்தாங்க, மாமட்டூர்ல செத்தாங்க, அது எங்க பல்சாக்கம் பிராந்தி கம்பெனிக்கு வந்த சரக்கு இடையில வந்து வண்டி ரிப்பேர் பழுதடைஞ்சினால அந்த சாராயத்தை குட்டி 20 பேர் செத்தோம், அதே எரி சாராயம் வெளிநாடு மாநிலத்துல கருதி வந்து குடிச்சதால செத்தோம், அரசு இருக்கிற சாரையும் சரியான முறையில் ஆய்வு பண்ணி நடத்தப்படுது. இப்போ 8 நாள் பிளட்டிங் பண்ண வேண்டிய சரக்கு 8 நாள் பண்றது கிடையாது இல்ல சார். இப்போ விபத்துகளும் சாப உயிரிழப்புகளும் அதிகரிக்கிறது, இந்த மதுவால் பெரிய அளவு இல்லை என்றது அவருடைய பார்வையாளர் நல்ல குடிமகன் என்று நினைக்கிறேன், அவருடைய கருத்து சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் கூட நம்ம இதை நியாயப்படுத்தி விட முடியாது. அதாவது இதை வந்து எப்படி தனி மனிதன் தானா திருந்தான் திருந்த முடியும், இந்த வாய்ப்புகளை வந்து அவனுக்கு கிடைக்காம செய்வது அரசாங்கத்தின கடமை தான் சார். நீங்க இது வந்து தனி மனிதர்கள் குடிக்கக்கூடாது, ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்பது, தனி மனித ஒழுக்கம் என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பது நியாயமான விஷயம் தான், அதை மறுக்கல, அதை வரவேற்கிறோம். ஆனால்
அதே நேரத்தில் நீங்களே அதற்கான காரணியாக இருந்துவிடக் கூடாது என்பதும் இருக்கிறதா? அதுதான் சொல்லறா, அதுதான் அதை அந்த அந்த ஒழுக்க நெறி கெட்டு போகாம இருக்க தடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமைதான். அதனால மது அது ஆரம்பத்தில் நான் சொன்னேன், மது விலக்கு என்பது நாட்டுக்கு, அது முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு மிக மிக அவசியமானது. அரசாங்கம் வந்து மது விற்பனை நிறுத்தினா கள்ளச்சாராயம் பெருகிடும். கடந்த காலத்தில் திமுக ஏன் இந்த விஷயத்தில் ஒரு கூடுதல் அக்கறை எடுக்கவில்லை? இல்லை, அதான் விஷயம், கள்ளச்சாராயம் பெருகணும்னு சொல்ல, கள்ளச்சாராயத்தை அரசாங்கம் நினைத்தால் காவல்துறை நினைத்தால் கட்டுப்படுத்த முடியும். ஒன்றே இல்லை, ஒரு எந்த காவல் லிமிட்டுக்குள்ள நிற்குதோ அந்த 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 இடத்த கள்ளாச்சார லிமிட் தான். அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணோம் இல்லை டிஸ்மிஸ் பண்ணோன்னு ஒன்று ரெண்டு பேரை செஞ்சு பாருங்கள், மொத்த காவல்துறையும் அந்த பதவி போயிட்டு பயத்துக்காக ஒழுங்காக கட்டுப்படுத்த முடியும். அது கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்வது என்பது அது என்ன சொன்னால் ஒரு கையாளாகாத தனதமாக தான் இருக்கும். எப்படி வழியோ கையாளாகக்கூடிய கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாது. ரெண்டாவது, இன்றைக்கு வந்து தண்ணி அடிக்கிறவனுடைய நிலைமை வந்து மக்கள் அளவு மீறி போயிட்டார்கள். அந்த காலங்காத்தால் வந்து அவன் வன்ஷம் 10 மணி திறக்கிறதே வந்து அவனால் பொறுத்துக்க முடியாமல் கைக்கெல்லாம் ஓத்துறது சீக்கிரம் போய், ஏன்னா அந்த டாஸ்மாக் கடையில் வேலை செய்கிற சில நண்பர்களுக்கு பழக்கம், அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஒரு நிமிஷம் லேட்டானால் கூட எங்களை அடிக்கிறதுக்கே வரானுக்கு திறக்க முடியாமல் அந்தளவுக்கு ஒரு மோசமான அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏற்றி போயிட்டனால கள்ளச்சீதா வந்து மது விலக்கு வந்து முழுமையாக உடனடியாக ஒரே நாளில் வந்து கையில். சார், நான் ஒற்றை கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு திமுக ஆட்சி பீடத்திற்கு மீண்டும் வருவதைய ஒரு சூழல் ஏற்பட்டு அப்படி ஆட்சி பீடத்திற்கு வந்தால் மதுவிலக்கை அமுல்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? அதுதான் சொல்ல வரேன், நீங்கள் ஒரே நாளில் அதாவது கண்டிப்பாக வந்து திமுக வந்து இந்த மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லியே கண்டிப்பாக ஓட்டு ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா இன்றைக்கி மது கொடுக்கிறோம் தான் ஜாஸ்தியாகிறான். நீ எப்போ இதை மூணுன்னு சொல்லிட்டியோ உனக்கு ஓட்டே கிடையாது போடான்னு தான் சொல்லுவேன். சரி சரி, தொடர்ந்து பேசுவோம். ஒரு பார்வையாளருடைய இணைப்பில் இருக்க, அவருடைய கருத்துக்கள் கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சாஜனன் சார், திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார், உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார். சார், பாமக திமுக சொல்றது வந்து நடைமுறையில வந்து ஒத்து வராதுங்க சார். என்ன வகையில சார் நீங்க பாக்குறீங்க? இப்ப வந்து கேரளால வந்து பார் சாத்திட்டேன் பார் சாத்திட்டேன்னு சொல்றாங்க. கேரளால பார் தான் சாத்திட்டாங்க, கடைகள் இருக்குதுங்க. கொல்லங்கோட்ல இருந்து வடக்கஞ்சேரி நம்மார புல்லாவே கடைகள் இருக்குங்க சார். இது வந்து உடனே வந்து எடுக்க முடியாது, இது ஒரு காலகட்டம் ஆகும் போதுதான் எடுக்க முடியும். இது உடனே இப்ப எடுக்கும் போது கொலை கொள்ளதான் ஜாஸ்தி ஆகும். இது வந்து நடைமுறையில வந்து ஒரு 6 மாசம் 10 மாசம் நடைமுறையில தான் எடுக்க முடியும். அதுக்காக வந்து அதிமுக வந்து அது கரெக்டான பொசிஷன்ல செய்வாங்க. திமுக பாமக சொல்றது வந்து நடைமுறை சாத்தியமே இல்லை, ஓட்டுக்கொத்தரம் செய்யறதுங்க சார். சரிங்க சரியா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு முடிவு எடுக்க முடியாது, எனவே கால அவகாசம் தேவை என்பதாக பார்வையில சொல்கிறார். எலைப்பார் மூலம் ஒரு நல்ல சிக்னல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எலைட் பாறை மட்டும் திறந்துட்டு பாக்கி எல்லாம் மூடிடலாம். இது வந்து கேரளாவில் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் ஒரேடியே மூடாகாமல் தாராளமாக கிடைப்பதையும் கைகட்டி தூரத்தில் கிடைப்பதையும் தடுத்து நிறுத்திவிட்டு எலைட் பாறை முதல்ல கொண்டாந்து ஒரு 6 மாதம் அல்ல 1 வருடம் கழித்து புதிய தலைமுறையினருக்கு இது அறிமுகம் இல்லாமல் செய்து படிப்படியாக கொண்டாடலாம், தப்பே இல்லை. என்ன வகையை சார் நீங்கள் சாத்தியமாக சொல்கிறீங்க? நீங்கள் எலைட் பாறை திறந்துட்டா வந்து குடிக்கிறவருடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்னீங்கன்னா 100 ரூபாய் வருமானம் ஈட்டுகிறவர் எப்படியாவது அந்த 100 ரூபாவை வீட்டில் எத்தனை போய் குடும்பத்திற்கு கொடுக்காமல் மதுக்கடையில் கொடுத்து விடுகிறார். எலைட் பாரில் ஒருவேளை 200 ரூபாய் என்று தரமான விலை அதிகமாக பண்ணப்பட்டால் அந்த 200 ரூபாய் கொடுத்து வாங்க முடியல என்ற எங்கள் அமைப்பில் பல்வேறு விதமான தவறான வழிக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் எல்லா நேரமும் தந்து வைக்க முடியாதா? இப்ப டாஸ்மாக் கோரமே முடியாது. ஒரு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் நேரங்களோ காலங்களோ அவசியம் இல்லை சார். நீங்கள் ரெண்டு கொள்கை தான் சார், இது செய்யணும் செய்யக்கூடாது, ரெண்டு விஷயத்தை தான் அரசு எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு அரசு இல்லை. பிள்ளையும் கிள்ளி விடுகிறார்கள், தொட்டிலும் மாட்டி விடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். இந்த நிலை இருக்கிறது. இது இந்த ஆட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, கடந்த கால முன்னுதாரணமாக இருந்த பல ஆட்சியாளர்கள் செய்த வழிமுறையை தான் இவர்களும் பின்பற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு உறுதியாக எடுக்கவில்லை என்றுதான் ஒரு கூட்டம் சார். குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த போது நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய மாநிலத்தில் மது இல்லாத மாநிலமாக கொண்டு வருவோம் சொல்லி அமுல்படுத்தினார். ஆனால் ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமராக வந்த பிறகு ஏன் அந்த முடிவை அவரால் எடுக்க முடியவில்லை என்று கேட்கிறேன். வெகு விரைவில் எடுப்போம், சந்தேகமே கிடையாது. அதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறேன். டாஸ்மாக் மூடின பிறகு இவர்கள் நீதி ஆயோக்கில் முறையிட்டால் நிச்சயமாக உதவி கிடைக்கும். உதாரணம் சொல்றேன், மேற்கு வங்க மாநிலத்திற்கு நல உதவிகளுக்காக ஒதுக்கிறாங்க, பெரும் தொகை ஒதுக்கி இருக்கிறாங்க. எதிர்பார்க்க கூட இல்ல,
அதனால நிச்சயமா தமிழகத்திற்கு உதவி செய்ய தயாராக இருப்போம். தயாராக இருக்கிறேன். நாடாளுமன்ற குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இரண்டு நாள்கள் நான் பார்த்த ஊடகங்களை தொடர்ந்து நீங்கள் கடந்த கால ஆட்சியின் போது நீங்கள் என்னெல்லாம் எதிரொலித்தீர்களோ, எப்படியெல்லாம் முன்பு முட்டுக்கட்டையாக இருந்தீர்களோ, எதையெல்லாம் விதைத்தீர்களோ அதை நீங்கள் இன்றைக்கு அறுவடை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இரண்டு நாள் கூட்டத்தை நடத்த முடியல, இரு அவைகளும் தொடர்ந்து ஸ்தம்பளி போடுறது செய்தியை பார்த்திருக்கிறோம். அப்போ ஒரு பிரச்சனைகளை உங்களால் முடிவு செய்ய முடியாத மாற்றங்களுக்கான பிரதமர் என்று சொல்லி ஆட்சி பிடத்துக்கு வந்த பிறகும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதுதான் யதார்த்தம். சார் சமரசன் சார், உங்கள் நிலையில் சொல்லுங்க. இன்றைக்கு பாமகவும் திமுகவும் திட்டமிட்டு அறிக்கை போர் நடத்தி மக்களுக்கு தீனி போடுகிற அந்த மதுவிலக்கு கொள்கையை கையில் எடுத்துக் கொண்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது எல்லாம் சாத்தியமா? ஒருவேளை மதுவிலக்கு என்ற கொள்கையை வைத்து தங்களுக்கான அரசியல் ஆதாயத்திற்காக ஆட்சி கட்டில் ஏறுவதற்கான யுக்தியாக இதை பயன்படுத்த விரும்புகிறார்களா, இல்லது இந்த யுக்தி அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதை மக்கள் ஏற்றுக்கொள்வது தயாராக இருப்பார்களா? நீங்க உங்கள் பார்வை அதான் நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பவுமே அனாவசியமா யார் மீதும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. நிச்சயம் இந்த இங்கே தமிழகத்தில் மது விளக்கை நாம் அறவே நீக்கிவிட்டால் மற்ற மாநிலங்களிலிருந்து இறக்குமதியாகும், கள்ளத்தனமாக வரும், அது யாரும் மாற்ற முடியாது. ஒன்று, குடிசை தொழில்கள் பெருகும், சாராயம் காய்ச்சல் அந்த பெரிய அளவில் நடக்கும், தனியார் வசமாகும். இப்போ எனக்கு தெரிஞ்சவில்லையே ரவுடிகள் உருவாகுவார்கள், அங்கங்கே ரவுடி சமூக விரோதிகள் இருப்பார்கள். இவை எல்லாமும் சேர்ந்து ஏன் போலீஸ் உன் கையில் தான் இருக்குது, அதை தடுக்க முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம். போலீஸ் இதுக்காகவே போலீஸை பயன்படுத்த முடியாது, அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, அதெல்லாம் செய்கிறோம். இது எத்தனைக்கும் இவங்களை பயன்படுத்தணும்னா அது ஒரு பக்கம் பிச்சுக்கின்னு போகும். ஒரு நிலைமை, ஒரு மனித வாழ்க்கையில் இந்த நிலையில் நான் சொல்வது என்னவென்றால், இந்த பிரச்சனையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தான் இதை எப்படி குறைக்க வேண்டும், எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும், எப்படி இதை வந்து குடிப்பவர்கள் நல்லதாக குடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சித் தலைவர் ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்க, இது கடத்தினா 6 மாதம் தண்டனை குடித்தாருனாங்க, இது காய்ச்சி மறு இது பண்ணி வேறு எதை தவற பண்ணால் நாடு கடத்தப்படும் சொன்னாங்க. அதெல்லாம் ஏமா அதைத்தான் இன்றைக்கி முதல்வராக வர வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு பேசி கொண்டிருப்பவர்கள் புரட்சித் தலைவர் ஒரு கட்டுப்பாடான நிலையில் கொண்டு வரும்போது அதையெல்லாம் எதிர்த்து அதையெல்லாம் ஆதரித்து நடத்தியவர்கள் யார், யாராவது சொல்ல முடியுமா? ஒரு நபரை நான் சட்டமன்றத்தில் கருணாநிதி அவரை பார்த்து கேட்டேன், மது என்பது ஒரு பருவமங்கை, அதை காங்கிரஸ்காரன் கன்னிமாடத்திலே வைத்திருந்தான், இடையிலே ஆட்சிக்கு வந்த முன்னாள் முதல்வரும் இன்னால் எதிர்கட்சி தலைவருமான டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிகப்பு மது என்ற மங்கையை அந்த மண்டபத்திலே இருந்து கன்னிமாடத்திலிருந்து கொண்டு வந்து சிகப்பு விளக்கு பகுதியிலே சீரழிய விட்டுவிட்டார். சிகப்பு விளக்கு பகுதியிலே சில காலம் சீரழிந்த பின்னர் திரும்ப அந்த பெண்ணை கொண்டு போய் கன்னிமாடத்திலே வைத்து விட்டு குலப்பெருமையும் பெண்ணின் பெருமையும் பேசுகிறார், பேசலாமான்னு. இல்லை சார், நீங்கள் இல்லை, இதில் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் உள்ள பங்கு இருக்குது சார், அது மறக்க முடியாது. தமிழக மக்களுக்கு வருவாயை அண்டை மாநிலங்களுக்கு செல்கிறது என்று கூறி அண்ணா அவர்கள் வந்து இந்த நிலையில் ஒரு முடிவோடு இருந்தார். ஆனால் அண்ணாவின் கொள்கைகளை, அண்ணாவின் முழக்கங்களை, அண்ணாவின் வழிகாட்டுதல்களை முன்வைக்குகிற இந்த திராவிட கட்சிகள் எத்தனை கோடி பணம் கிடைத்தாலும் மது கடைகளை திறக்கக்கூடாது, திறக்கும் பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்ன அண்ணாவின் உறுதியை இந்த ஆட்சியாளர்கள் செய்வதற்கு தயாரா இருக்கிறார்களா தான் கேள்வி. அந்த கேள்விக்கு சரியான பதில், இன்றைய தினம் இருக்கின்ற சூழ்நிலை, இந்திய துணைக்கண்டத்தில் மாறி வந்திருக்கின்ற நிலை, எந்த நேரத்தில் எந்த கலாச்சாரம் எவ்வாறு பெருகி இருக்கிறது, அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்துவிட்டால் பழம்பெருமையே பேசி கொண்டிருக்க முடியாது. எங்கள் அண்ணா எங்கள் அப்பா தாத்தா வந்து கட்டணம் அதில் தான் போவோன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஃப்ளைட்டு இதுன்ட்டு எதுனால இருக்கு, ஒன்றும் இல்லைங்க. இந்த செல்ஃபோன் நம்ம காலத்து அந்த காலத்துலலாம் இருந்துச்சா, அது என்ன வேலை செய்யுது? ஒவ்வொரு இதில் நீங்கள் பார்க்கணும். அன்றைய தினம் ஒரு கெட்டான் என்றுவதற்கு ஒரு சின்ன சின்ன சில விவகாரம் தான், இன்றைய தினம் கெடுவதற்கு எல்லாமும் இருக்கிறது. ஒவ்வொருத்தனும் தன்னைத்தானே தற்காத்து கொள்ள தவறினால் எல்லா வகையிலும் வீழ்ச்சி அடைவார்கள். இப்போ நீங்கள் ஒரு கண்ணே இல்லாத பார்வை இல்லாத எங்கேயாவது போய் போக்குவரத்து பஸ்ஸில் அடிப்படை சத்தம் படிச்சிருக்கீங்களா பேப்பரில்? பார்வையற்றவன், கண்ணில்லாதவன், அவன் போய் வருகின்ற போக்குவரத்து வண்டியிலே அடிப்பட்டு செத்தான் என்று எந்த பத்திரிகை போடுங்க? கருத்து குருடர்கள் தான் அது மேலே மோதி வேண்டுமென்று செய்யக்கூடியவர் தான் கோபார்கள். அப்படி யார் கருத்து குருடர்கள்? ஏங்க இருந்தே தெரிந்தே செய்யறவங்க. நீங்கள் பார்வையற்றவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க, நீங்கள் அதை பார்க்கணும். ஆகையினால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
அப்பெல்லாம் பாருங்க விவேகானந்தர் நீங்க இப்பெல்லாம் பிரேமானந்தாவும் நித்யானந்தாவும் இருக்கிறாங்க. ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடியவர்கள் இல்லை, மக்களை பக்குவப்படுத்தக்கூடியவர்கள் இல்லை, எல்லாவற்றிற்கும் அரசாங்கத்தையே குறை சொல்லக்கூடிய இருக்கின்ற காரணத்தினால் இதுவெல்லாம் நடக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் புரட்சி தலைவி அம்மா சுதந்திரம் அடைந்து இத்தனை வருஷம், அதுவும் மூன்றாவது முறை முதலமைச்சராக வந்த பிற்பாடு சமுதாய நல திட்டங்களை எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவிற்கு கொடுத்து பயிர் செழித்து விளைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் யாரும் அதை அறுவடை செய்து கொள்ள விடமாட்டார். அதை நீங்கள் வருகின்ற தேர்தலில் தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் என்னதான் இதிலே மூடு மந்திரம் போட்டு என்னதான் இதெல்லாம் கட்டக்கத்தி வேணும், இதில் ஒரு செய்தும் கிடையாது. நான் கேட்குறேன், உனக்கு ஓட்டு தான் உனக்கு தேவை, எத்தனை உன் கட்சியில் மெம்பர், எதுவும் எவ்வளோ ஓட்டு வாங்குவான்னு நினைக்கிற, எந்த கொள்கை சரியாக இருக்கிறது என்று சொல்கிறாய். ஆகவே புனிதர்களாக ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், இன்றைக்கு இதே அதிமுக மதுவிலக்கை அமுல்படுத்துகிறோம் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி தேர்தல்களை சந்தித்தால் திமுகவும் மது விலக்கை கொண்டு வருவோம் சொல்கிறார்கள், பாட்டாளி மக்கள் கட்சியும் மது விலக்கை கொண்டு வருவோம் என்றார்கள். எல்லா கட்சியும் ஒருவேளை பாரதிய ஜனதா கூட நாங்களும் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை கொண்டு வருவோம் சொல்லி அறிவிக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஒற்றை கோரிக்கை வைத்து அரசியல் களம் நடத்துகிற இந்த அரசியலுடைய போக்கை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் ஒரு வரியில் சொல்லுங்க சார். ஒரு வரியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை முதலமைச்சர் ஆக்குவார்கள். இந்த கொள்கையை முதல் எதிரொலிக்கக்கூடிய சக்தி எல்லோருக்கும் கொண்டு வந்தாலும் கூட அதில் அதிக பெருமானம் இவர்களுக்கு தான். சரி சரி, உங்க நீங்கள் எப்படி சார் பார்க்கறீங்க? அதாவது இந்த அண்ணா ஒரு வார்த்தை சொன்னார், அவங்க அங்கே கட்சி உறுப்பினர்களே குடிக்காமல் இருந்தாலே உத்தரவுப்பட்டால் ஒரு சரியாயிடும். அது ஒரு விதத்தை ஒரு உண்மை. ஏன்னா அண்ணா திமுகவில் 1.5 கோடி உறுப்பினர் இருக்கிறாங்க, திமுகவில் 1.5 கோடி உறுப்பினர் இருக்காங்க, மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் 5.5 கோடி பேர், அதில் சரிபாதி ரெண்டு கட்சியில் தான் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு கட்சி தலைவர் அவங்க கட்சியில் வந்து குடிக்கலன்னா தான் என் கட்சி உறுப்பினராக இருக்குன்னு உத்தரவு போட்டால் அவர் சொல்கிற விதத்தை நடக்குமோ நடக்காமோ. சரி, இதெல்லாம் சாத்தியம் தானான்றது சாத்தியம் இருக்குதான்னு தெரியல சார். இதெல்லாம் வந்து பின்னாடி எல்லா தலைவர்களையும் பின்னாடி தொண்டர்களை பார்த்து கொண்டே முதலில் சொன்னது போல தனி மனித ஒழுக்கம் என்று ஒன்று தேவை. அந்த ஒழுக்கத்தை யாரெல்லாம் கடைபிடிக்க, சமூகம் என்பது எனக்கு அப்பாற்பட்டதல்ல, நான் தான் சமூகம், என்னை நான் மாற்றிக்கொள்ள முன்வருகிற பொழுது இந்த சமூகம் தானாக மாறிவிடும் என்ற மனநிலை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலை வந்தால் நிச்சயம் இந்த விஷயங்களை நாம் கிள்ளி எறியலாம் என்பது மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் கூட நீங்க ஒரு விஷயத்தை, ஒரு தகவலுக்காக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது 1969 இடைக்கால முதல்வராக இருந்த நெடுஞ்செழியனர்களுடைய முதல்வராக இருந்த காலத்தில், இடைக்கால முதல்வராக நெடுஞ்செழியனர் இருந்த காலத்தில் ஒரு கோட்டா அடிப்படையில் மதுபாலை சாலைகள் மது ஆலைகள் எல்லாம் திறப்பதற்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் விடப்பட்டது. அப்போது அப்போது தொடங்கப்பட்ட விஷயம் பூதாகாரமாக வெடித்து இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பினாமிகள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள், முக்கிய தோழமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு மது கடைகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது வந்து யாரும் எதுவும் இல்லை. ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு ஒரு முடிவு எடுக்க வேண்டும், அதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும். இன்றைக்கு மத்திய அரசுடைய நிலைப்பாடு தான் இருக்கிறது இந்த பிரச்சனை. ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஒரு அரசு முடிவு எடுக்க வேண்டும் என்று மாநில அரசு முடிவெடுத்தால் அதனால் வருகிற வருவாயை ஈடுகட்டுவதற்கு மத்திய அரசு நிதி தர வேண்டும். கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட நிதிகளை நமக்கு தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எந்தவே இந்த விஷயத்தில் கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுக்க வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக நாட்டு நலனை விரும்புகின்ற பாரதிய ஜனதா கட்சி கை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதுக்கு தான் நிதி ஆயோக் என்ற புதிய ஒரு பிளானிங் கமிஷனுக்கு பதில் கொண்டு வந்தாங்க. நிச்சயமாக தமிழக முதல்வர்கள் கேட்டுக்கொண்டால் அதுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறாங்க. அது அடுத்த ஒரு மூன்றாவது அணி உருவாவதற்கு ஒரு அடிப்படையாக அது இருந்துச்சு. அது எந்த கட்சியும் நான் சொல்ல விரும்பல. ஆனால் அவங்க வந்ததை மதுவிலக்கை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று சொல்லி மூன்றாவது அணி கொண்டாந்துடலான்னு பார்த்தாங்க. இப்போ அதை உடஞ்சிடுச்சு. மூன்றாவது அணியோ 30வது அணியோ சார், தமிழகத்தை பொறுத்தமட்டில் எந்த அணி வந்தாலும் மக்களின் விரும்புகிற மக்கள் அணியாக இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை பயக்கிற அணியாக இருக்க வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது சாத்திய கூறுகளாக அமையுமா என்ற எதிர்நோக்குகளை நம் வருகின்ற காலங்களில் தேர்தலில் நமக்கு பல மாறுதலை சொல்ல இருக்கிறது. சரி சமரசன் சார், உங்கள் ஒரே வரி. இந்த கருத்தை மையமாக வைத்து ஆட்சி நடத்துகின்ற இந்த அரசு இந்த விஷயத்தில் இவர்கள் பேசுவதையெல்லாம் வைத்து எத்தனை அறிக்கைகளையும் மத்திய அரசிடம் சமர்ப்பித்து அங்கே பரிசீலனை செய்து இதற்கு ஒரு நல்ல முடிவை நாங்கள் கொண்டு வருவோம். நிச்சயம் உங்கள் பார்வையில் ஒரு வரி சார், இது நடக்கும் என்ற நம்பிக்கை உங்கள் பார்வையில் இருக்க ஒரு வரி? அதாவது நடக்குமா என்பது சந்தேகம், ஆனால் நடக்க வேண்டும் என்கிற வேண்டுகோள், அதை படிப்படியாக செயல்படுத்த வேண்டும். அதற்கு இந்த தருண வாயில் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் முதலில் காலையிலிருந்து மதுபான கடை திறந்து நிறுத்தி
ஒரு 6 மணிலேருந்து இந்த 10 மணி வரைக்கும் முதல்ல இந்த மதுபான கடைகளில் நேரம் ஒதுக்கி அந்த சமயத்தை எடுத்து அதை படிப்படியாக குறைத்து முழுவதும் மது விளக்கை தமிழகத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களை இந்த விவாதத்தில் வைத்துக்கொள்ள கருத்தானது, தமிழகத்தில் சர்ச்சை ஏற்படுத்தும் மதுவிலக்கு விவகாரம், மதுவிலக்கு கொள்கையை குறித்த விவகாரத்தில் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தங்களின் சுய லாபங்களுக்காக அறிக்கை போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதான கருத்துக்களும் மக்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டதை குறித்து இந்த விவாதத்தில் வாசித்தோம். எது எப்படி இருந்தாலும் கூட நல்லது நடக்க வேண்டும், நன்மைகள் பிறக்க வேண்டும் என்பதை மக்களின் விருப்பம். அந்த விருப்பம் கைகூடுவதற்கான காலங்கள் நம் கண்முன்னே வரட்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த விருந்தினருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.